பதிலளிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் ஆஸ்தானினாகவும் வரக்கூடிய நியாயாதிபதியாகவும் என் தேவன் அவர் இருக்கிறார். சாமுவேல் அப்படின்றார். ஆண்டவரிடத்துல அண்ணா கேட்கிச்ச பொழுது சாமுவேலை ஆண்டவரிடத்துல கேட்டதுனால அவங்களுக்கு என்ன நான் பேர் சொல்றேன், சாமுவேல் என்று அவங்க பேரிடுறாங்க. சாமுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன பார்த்தா தேவன் கேட்டிருக்கிறார் என்று அர்த்தம் தான் சாமுவேல் என்பதற்கான பெயருக்கான முழு அர்த்தமாக இருக்கிறது. அண்ணா அவருடைய பெயருக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால் எபிரேய பாஷையிலே கிருபை என்று அர்த்தம். அண்ணால் என்பதற்கு எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம், கிருபை என்று அர்த்தம். இந்த கிருபை அவர்கள் பெற்றார்கள் இல்லை என்று சொல்லி வருகின்ற காரியங்கள் சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் அண்ணா எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விசுவாசம் உள்ள பெண்ணாய் அவர்கள் இருந்தாங்க, விசுவாசம் உள்ள ஒரு தாயா அவர்கள் காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு அவர்கள் பலிகள் செலுத்துகிறதுல, பொருத்தனைகள் செலுத்துகிறதுல, காலணிகள் செலுத்துகிற வருஷாந்தரம் அதை வந்துட்டு எப்பவுமே வந்து கரெக்டா அந்த டைம் கேட்டோம். அந்த டைம் அவருக்கே பலிகளை செலுத்துகின்ற நாட்கள் வருகின்ற பொழுது அதை விட்டு வழி விலகாமல் நம்ம அப்புறமா செலுத்திக்கலாம். நம்ம இந்த மாசம் இருக்கிறதுல அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், இந்த வாரம் உரியது அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம் என்று சொல்லிட்டு அவர்கள் நினைக்காம அந்தந்த கால என் ஆண்டவனுக்கு என் நாடகக்காரன் என் வாழ் நன்மை செய்தார், இந்த நாளில் ஜீவனோடு வைத்திருந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் என்னெல்லாம் ஆண்டுக்கு பலிகளை செலுத்தினாலும் தொடர்ந்து அதை செலுத்துகின்றவர்களாய் அவர் இருந்தார். அண்ணா விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். தேவனுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் அந்த வருஷம் அந்த வருஷத்துல அந்த மாற்ற நாட்கள் என்னெல்லாம் நினைத்தாங்களோ அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தவர்களாய் அவங்க இருக்காங்க. அண்ணாவை போல நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல வச்சனை உள்ளவர்களாய் இல்லாதபடி தேவன் வானத்தில் பல வகையில திறந்து இடம்பொல்லாமல் போகப்பட்டு ஆசீர்வதிக்கிற என் தேவனுக்கு நாம இருக்கிறதை கொடுத்து இன்னமாய் அவருக்கு கொடுக்க நம்ம ஆயத்தமாய் நாம இருக்கணும். முதலாவது அண்ணால் ஏன் செபித்தாங்க, ஏன் ஆண்டவரிடத்தில் செபித்தாங்க என்று நம்ம பார்க்கலாம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மிகவும் மனக்கசந்து அவள் அழுது மனக்கு சிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்ல அவள் இருதயத்தில் அநேகமான மனக்கசவுகள் இருந்திருக்கலாம், கவலைகள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் துயரங்கள் பாடுகள் இருந்திருக்கலாம். என்னவென்று சொன்னால் பெண்ணால் வந்து அவள் பிள்ளை இல்லை என்று சொல்லி அண்ணாலை குறித்து அவங்க பரியாசம் செஞ்சாங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை குறித்து அவங்க தாங்கக்கூடாத பாரமாய் கூட அவங்க இருந்திருக்காங்க. எல்லாரும் எனக்கு இருக்கிற ஆடவர் கணவர்கள் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது, ஆனால் பிள்ளை என்று ஒரு குறை அவளிடத்திலே ரொம்ப அதிகமாய் காணப்பட்டதுனாலே அவள் வருஷம் அவள் எத்தனை வருஷம் என்று வயிற்று குறிப்பிடப்படவில்லை. அவள் மன நேசம் உள்ளவளாய் மனதை அவள் மன கசந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதுக்காக நீ மீனிங் பார்த்தோம் அப்படின்னா மனசு தன் இருதயத்தில் இருந்து அந்த கசப்பு அந்த நீங்கும்படியாக யாருக்கு சொன்னால் அந்த கசப்பு வந்துட்டு அந்த காலை வந்துட்டு மாறவே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க காட்டப்பட்டாங்க. தன் கண்ணத்துல சொல்லி சினிமா நீ அழகிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா எட்டாம் வருஷத்துல அழகா தெளிவா சொல்றது அவர் சொல்ற ஏற்கனா பத்து குமாரை பார்த்து அவனுக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆனால் அவங்களுக்கு அந்த வாக்கு வந்துட்டு சமூகத்திற்கு போய் அழுதாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. நம்மளுக்கு கூட பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, துன்பங்கள் துயரங்கள் இருக்கு. நாம எல்லாரும் நாங்கள் ஷேர் பண்றோம். முதலாவது மனுஷத்துல மாத்திரம்தான் நாம ஷேர் பண்றோம். முதலாவது நம்ம ஆறுதல் நம்ம ஷேர் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த ஆறுதல் வந்துட்டு ஃபர்ஸ்டே நமக்கு கிடைச்சிடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, என் ஆறுதல் சொல்லலாம் கண்டிப்பா என் ஆண்டு எழுதிச்சுவார் என்று சொல்லி. ஆமே அதான் அண்ணா வந்து போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மன கசந்து என் ஆறுதல் போனா என்ன கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும் என்று அவங்க அந்த கசப்பை நீங்க யாரெல்லாம் மாத்தான் முடியும், ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அவங்க நினைச்சதுனாலதான் வேதத்துல இருந்து அழகா ஒரு வசனம் இருக்கிறது. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லிக்கிறது, வருத்தப்பட்டு பால சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வாங்க நம்மளுக்கு என்ன பண்ற அப்படிப்பட்ட இழப்பாக கொடுக்கிறேன் தேவ கரங்களை நம்ம தரலாமா. அண்ணா மனக்கத்து அழுதாங்க, ஆதரவு இல்லையே ஆதரவு இல்லையே சொல்லி என் தேவத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த ஆதரவு கிடைக்கும். அந்த இழப்பாளர் கிடைக்கிற நிலத்துனாலதான் அவங்க அவருடைய சமூகத்தில் அவர்கள் போனாங்க. சங்கீதக்காரங்க அழகாய் சொல்லுகிறாரு. சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசிங்க. சங்கீதம் 55:22 வசனம். அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் ஏன் அவரிடத்துல செபித்தாங்க அப்படின்னா தன்னுடைய
என் ஆர்டர்ல போனா என் கண்ணீர் மாறும்.
என் துக்கம் மாறும், என் கஷ்டங்கள் மாறும், என் தேவை எல்லாமே சந்திக்கப்படும் என்று சொல்லி அவர் இருதயத்தில் நினைத்தபடியினால தன் கண்ணை விட்டு மன கசந்து ஆண்டவரிடத்தில் அவர்கள் செவிக்கிறாங்க. இரண்டாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் வேற மாதிரி நேரம் இருக்கு, பட் ரெண்டு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க ரெண்டு பேர் யாரு? தெரியும் அப்படின்னா
அவர் வேண்டினார் விண்ணப்பித்தார் கேட்டால் அவர் செவி செவிகொண்டார் சொல்லி அதிகப்படியான விண்ணப்பத்தை குறித்தும் சபதி குறித்தும் அதிகமாய் போடப்பட்டிருக்கிறது. வந்து சாமி வீடியோ சென்று நீங்க வாசித்து பார்க்க பத்துல இருந்து அந்த 20 வசனங்கள் வரைக்கும் எப்படியா அண்ணா ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாமும் அண்ணாவை போல இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் நாம இருக்கிறோம். ஒன்று தெசலோனிக்கேயர் 5:17 வசனத்தில் கூட சொல்லியிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. நான்காவது எப்படி ஜெபித்தால் என்று பார்ப்போம் என்று சொன்னால், 1 சாமுவேல் புஸ்தகம் 3:16 வசனம் 13-15 வசனங்களை சொல்கிறது, அவள் இருதயத்தோடு பேசினார், தன் இருதயத்திலிருந்து பேசினார், தன் இருதயத்தை நாம் பண்ணால தேவனத்தில் ஊற்றிவிட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம ஜபத்தில் இருக்கும் பொழுது இருதயத்தை ஊற்றி நாம ஜபிக்கின்றவர்களாக நாம் இருந்தோம். நம்ம இருதயத்தை ஊற்றி நாம ஜபிக்கிறதே இல்லை. அதனால நமக்கு சில விண்ணப்பங்கள் எல்லாம் கால தாமதம் ஆகிறதுக்கான காரணமே அதுதான். என்னன்னா, நம்ம இருதயத்தை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நாம ஜெபிக்கின்ற நாம ஏறின்ற ஒவ்வொரு சபத்தையும் ஆண்டவருக்கு நேராக நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விண்ணப்பத்தை என் தேவன் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 62:8 வசனம் என்ன சொல்றாங்க, அண்ணா இப்படிதான் ஜெபிப்பாங்க. என்னன்னா, எக்காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. அந்த கஷ்டங்கள் இருந்ததுதான், கண்ணீர் இருந்ததுதான், பாடுகள் இருந்ததுதான், குறை சொல்லிய உதடுகள் இருந்ததுதான். ஆனா அந்த நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணாங்க, எக்காலத்திலும் அவங்க என்ன பண்ணாங்களா, ஆண்டவரை நம்பினாங்க. அவருடைய சமூகத்துல என்ன பண்ணாங்களா, இருதயத்தை ஊற்றினாங்க. எத்தனை பேர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க சொல்லாம இருக்கும். நிச்சயமா ஒரு தீர்மானம் எடுங்க, என் ஆண்டவர் சமூகத்துல நான் ஏன் ஒவ்வொரு சபத்தையும் என் இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிப்பேன். அப்பொழுது ஆண்டவர் வேதத்தில் சொல்ற தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அப்புறம் இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பாகவும் அடைக்கலமாகவும் நம்மை வழிநடத்துகிறவராகவும் அவர் நமக்கு இருக்கின்றார். 4 காரியங்கள் குறித்து சொன்னேன். முதலாவது அண்ணா எப்படி செபித்தாங்க, கண்ணீர் விட்டு செபிச்சாங்க. இரண்டாவது தன்னை தாழ்த்தி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிச்சாங்க. மூன்றாவது இடைவிடாம செபிச்சாங்க. நான்காவது இருதயத்தை ஊற்றி செபித்தாங்க. ஐந்தாவது காரியம் என்னவென்றா, 1 சாமுவேல் புஸ்தகம் 17:18 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவங்க செபிக்கிறாங்க, ஏறி அவங்களை பார்த்து கேட்கிறாங்க. எல்லா காலத்தையும் கொடுத்து அண்ணா ஏறி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீ என்ன வேண்டிக் கொண்டாய் அதன்படி என்ன பண்ணுவாரு, தங்கதவன் சொல்லி ஏறி மூலமாக அந்த நம்பிக்கை வார்த்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அண்ணாளுக்கு சொல்றாரு. அந்த 17 அந்த அழகாக அந்த வார்த்தைலாம் அதன் பிறகு அவர் என்னவா இல்லையா, துக்கமுகமா இருக்கவில்லை. காரணம் என்ன, என் தேவ சமூகத்தில் வந்தால் தேவசத்துக்கு ஒப்புவத்து செபித்தால் கண்ணீர் விடாமல் சுகம் பண்ணினால் இருதயத்தை ஊற்றி செபிப்ப செபித்ததுனால அவளுக்கு இன்னமா என்ன ஆச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா என் தேவன் கண்டிப்பா நான் செபித்த சபத்திற்கு நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, செய்தி கொடுப்பார் என்று சொல்லி. நாமும் நம்ம சபங்கள் ஏறிக்கிச்ச பொழுது நம்பிக்கையோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா, செபிக்கிச்சுடா இருக்கணும். அப்படி நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் அவர் செபித்தாலும் அந்த கஷ்டங்கள் பாடுகள் துயரங்கள் எல்லாவற்றும் என் தேவன் சந்தோஷமாகவும் கழிப்பாகவும் மாற்றுவர். வெளிப்பட்ட விசேஷம் வாசிக்கின்ற பலவா தேவன் தாமே கண்ணீராகவும் துடைப்பார் என்று சொல்லி, அப்பேற்பட்ட கண்ணீரை துடைத்த அண்ணாவின் கண்ணீரை துடைத்த என் தேவன் நம்முடைய கண்ணீரையும் துடைத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 15:13 வசனத்தை கூட வாசிக்கலாம். கடலத்துக்கு நம்ம ஆண்டவர் மகிமை செலுத்தலாம். நாம அப்ப நம்பிக்கையோடு நம்ம செலுத்தோம் பொழுது நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குமா, இன்னமாக எப்படி இருக்குமா, பெருகுபடிக்கு நம்ம என்ன சொல்ற வகை வசனம், நம்பிக்கையின் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவற்றின் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என்ன பண்ணுவாராம், நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் சமூகத்தில் அவர் வந்து செபித்தார், தன் இருதயத்தை ஊற்றினார், தேவன் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபித்தார், இடைவிடாமல் செபித்தார், நம்பிக்கையோடு கூட செபித்ததுனால அவள் பிச்சு கொடுத்து என்னன்னா, அவள் சமூக அரசு விட்டு போகும்பொழுது அவள் அவருடைய முகம் எப்படியா இருக்கலாம், துக்கமுகமா இருக்கிற சந்தோஷத்தோடு அவங்க போனாங்க. சமாதானத்தின் தேவன் அவர்கள் என்ன பண்ணாங்க, நிரப்பகிச்ச வல்லவராய் அவர் இருக்கிறார். நாமும் அப்பேற்பட்ட ஒரு சபத்தை நம்ம செபிக்கிச்ச பொழுது நம்மை நம்பிக்கை பெருகும்படிக்கு நாம செபிக்கின்ற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாவது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அண்ணனுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை என்று ஒரு குறைதான் அதிகமாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா, ஆண்டவர் சித்தம் இல்லாம
எதுமே நடக்கும் நம்மளுடைய தலைமுறை எல்லாம் जब